மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரண நிதியை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் டோக்கன் முறையில் 6000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த நிலையில் அந்த நிவாரண தொகையை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த மனுவில் ரேஷன் கடைகள் மூலம் ரொக்கமாக கொடுத்தால் அதிக அளவில் முறைகேடு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதோடு நியாயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதி சென்றடையாமல் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பல்வேறு திட்டங்களுக்கான தொகையை அரசு நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தி வரக்கூடிய நிலையில் இந்த பணத்தையும் வங்கிக் கணக்கில் செலுத்துவதில் அரசிற்கு எந்தவித சிரமமும் இருக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது.